இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொரோனா வைரஸ் பற்றி தான் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து பெங்களூரில் மூணு நாள் தங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு அதனால அவர் மூலம் வந்து பெங்களூரில் கொரோனா வைரஸ் இருக்குமோ அப்படின்னு வந்து எல்லாரும் பயப்படுறாங்க அந்த கொரோனா வைரஸ் தாக்கியவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க அதனால அவர் கூட ஆஃபீஸில் வேலை பார்த்த எல்லாரையும் வந்து பெங்களூர் அரசு வந்து தனிமைப்படுத்தி அவங்கள வந்து அவசர அவசரமாக பரிசோதனை பண்ணுறாங்க இந்த நிலைமையில் டெல்லியை சேர்ந்த ஒருவருக்கும் தெலுங்கானாவை சேர்ந்த ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் இருப்பது வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதனால அவங்க இருவர்களுக்கு வந்து நெருக்கமானவங்களையும் அவங்க கூட வேலை பார்த்தவங்களையும் வந்து தனிமைப்படுத்தி பரிசோதனை வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த தெலுங்கானால இருபத்தி நாலு வயசாகிற ஒரு நபருக்கு முதல் முறையாக கொரோனா வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதை பற்றி தெலுங்கானா சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து பெங்களூரில் பணியாற்றி வருகிறார் கடந்த மாதம் துபாயில் ஹாங்காங்கை சேர்ந்த ஒருவருடன் இவர் வேலை பார்த்தார் அங்கிருந்து வரும்போது கொரோனா வைரசின் அறிகுறிகளுடன் இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு வந்து அந்த அமைச்சர் சுகாதாரத்துறை வந்து சொல்றாரு இந்த நபர் வந்து போன பிப்ரவரி மாதம் வந்து இருபதாம் தேதி வந்து பெங்களூருக்கு வந்திருக்கிறார் அதன் பிறகு ஹைதராபாத்திற்கு பேருந்தில் பயணம் செய்ததாக குறிப்பிடப்படுகிறது